சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு இந்தியன் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவுல அல்பபெட் எஸ் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இப்ப இந்த எஸ் அப்படிங்கிற எழுத்து வந்து எண்ணியல் எண்களாக மூன்றாம் எண் ஆதிக்கத்திற்கு உட்பட்டதாக வரும். இந்த மூன்றுங்கிறது வந்து குருவுக்கான ஒரு எண். குருங்கிறவர் எப்படி வந்து அனைவருக்கும் ஒரு சமமான ஒரு நபராக இருக்கிறாரோ, அனைவரையும் வழி நடத்துறாரோ, அது அத்தனை தன்மைகளும் இந்த எழுத்து உடையவங்களுக்கு பை நேச்சராகவே இருக்கும். அவங்க பிளட்டிலேயே ஊறி போயிருக்கும்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த எஸ் அப்படிங்கிற அந்த வடிவமே பாருங்க, ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அப்படி வந்து மேலே வந்து கீழே அப்படி வளைவாக இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஒரு இலகுவான ஒரு தன்மையை வந்து உருவாக்குது. இலகுவான தன்மைனா நாணல் பார்த்துருப்பீங்க, நாணல் வந்து காற்றுக்கு தகுந்தார போல அது பெண்டாகும், அங்கேயும் இங்கேயும் பெண்டாகும். அது போல ஒரு மனிதர்கள் இந்த எஸ் அப்படிங்கிற எழுத்து கொண்டவர்களாக இருப்பாங்க. பார்க்கும் மனிதர்களை நீங்க ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க. உங்களுடைய நேச்சர் பத்தி நான் சொல்றேன். இதுல வந்து இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுடைய பெயர் வந்து எஸ்இல் துவங்குவதாக இருக்கலாம், அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்கள் அவர்களுடைய பெயர் வந்து எஸ்ல ஆரம்பிப்பதாக இருக்கலாம். அவங்களோட இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ரிலேட் பண்ணி பாருங்க. ஈஸியா வந்து மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் இவங்களுக்கு இருக்கும். பார்த்து கொஞ்ச நேரம் தான் ஆயிருக்கும், 10 நிமிஷம் கூட ஆயிருக்கும். 10 வருஷமா ஒருத்தவங்க பழகிட்டு இருப்பாங்க, அவங்களால கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள் கூட இவங்க கிரகிச்சிருவாங்க அவங்கள பார்த்து. அந்த அளவுக்கு அந்த டேலண்ட் இருக்கும். வெரி டிட்டர்மைண்ட் பர்சன். ஒரு விஷயத்தை வந்து செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா இவர்களுக்கு நிகர் இவர்களே. அது எப்படியாச்சும் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃப்ளெக்சிபிள் நேச்சரும் ஒரு காரணம். அதை வந்து ஏதாச்சும் ஒரு முறையில் அதை வந்து சாதித்து கொள்வதற்கான வழியை தேடிக்கொண்டே இருப்பார்கள். நீங்கள் டிராஃபிக் சிக்னல்லாம் பார்த்துருக்கீங்களா, வண்டியெல்லாம் போய் ஒரு இடத்துல வந்து குழுமி நிற்கும், பின்னாடி ஒருத்தவங்க யாராச்சும் ஒருத்தர் அப்படியே சந்து பந்தெல்லாம் பூந்து உள்ளார வந்து முன்னாடி வந்து நிற்பாங்க. அவர்களுடைய பேரை நீங்கள் யதார்த்தமாக கேட்டு பார்த்தீங்கன்னா இந்த எழுத்து உடையவங்களாகவே இருப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு டிட்டர்மினேஷன், எப்படியாச்சும் அந்த கோலை அச்சீவ் பண்ணணும், அதுக்கு என்னென்ன ரூட்டெல்லாம் எடுக்கலாம், என்ன சேனல்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களை அறியாமல் உள்ளுணர்வாகவே உங்களுக்கு வந்து வழிநடத்துதல்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால தான் அந்த குருஸ்தானத்தோடு ஒப்பிட்ட ஒரு தகுந்த ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக தான் அந்த எண்ணையே வந்து எண்கணித ரீதியாக அந்த எழுத்துக்கு வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த மூன்றாம் எண் அப்படிங்கிற தன்மையில் இருக்கக்கூடிய இந்த எண்ணினுடைய மற்றொரு நல்ல ஒரு குணாதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் மட்டும் வாழ்க்கையில் முன்னேறுவது கிடையாது, மற்றவர்களையும் கை தூக்கி விடுவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஜெயிக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஜெயிச்சுட்டு போயிடுவோம்ப்பா, மற்றவங்க எப்படி எப்பாடு பட்டா பட்டுட்டு வரட்டும், நம்ம அதை பற்றி ஏன் கவலைப்பட்டு இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களே கிடையாது. நீங்கள் உங்களுடைய எழுத்துல இது இருந்தீங்கன்னா உங்கள் நேச்சர் புரியும், அல்லது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் சொல்லப்போனால் கூட இருக்கிறவங்க கூட சொல்லுவாங்க, ஏன்ப்பா உன் வேலையை பார்த்துட்டு போயப்பா, நீ ஏன்ப்பா அவங்களுக்கு நீ இறங்கி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிம்பாங்க. ஆனால் இவங்க கேட்கவே மாட்டாங்க, கை தூக்கி விடுவாங்க அடுத்தவர்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களில் உடனடியாக சொல்லணும்னா நடிகர் சிவகார்த்திகேயன் எடுத்துக்கோங்க, நடிகர் சூர்யா அவர்கள் எடுத்துக்கோங்க. தங்களுடைய துறை சார்ந்த விஷயங்களை கவனம் செலுத்திட்டு அவங்க போகணும்னா போயிட்டே இருக்கலாம். எதுக்கு வந்து திரைத்துறையில் இருந்துக்கிட்டு அகரம் ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சு ஏழை குழந்தைகளையும் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தணும், அவங்களுடைய கல்வி கண் திறந்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஏன் முயற்சி பண்ணணும்? ஒரு புதுசாக ஒருத்தர் வந்து சினிஃபீல்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, ஆனால் டேலண்டடாக இருக்காரு, அவருக்கு வந்து நம்ம பணம் போட்டு முதலீடு பண்ணி அவரை கை தூக்கி விடுவோம்னு எதுக்கு சிவகார்த்திகேயன் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பித்து இந்த கண்ணாங்கிற படம்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகாதவங்களே இருக்க முடியாது. ஸோ அது போன்ற ஒரு குணாதிசயம். நான் இது எதுக்காக வந்து திரைத்துறையிலேருந்து டக்குன்னு ஒருத்தர் பேரை சொல்கிறேன்னா நீங்கள் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கலாம், அதுக்காக சொல்கிறேன். எல்லாராலையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முறையில் வந்து அவங்க வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அதனால் நான் உடனடியாக சொன்னேன். இந்த எஸ் அப்படிங்கிற எழுத்து வந்து மற்றவர்களுக்கு ஒரு இன்ஸ்பைரரும் இருப்பாங்க, அவங்களே அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய அந்த ஒரு லிமிட் செட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நான் இந்த நிலையில் இருக்கேன்னா அதே நிலையிலே நான் தங்கிடக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் படைத்தவர்களாக நீங்கள் இருப்பீங்க. இன்னைக்கு நம்ம வந்து இப்படி இருக்கோம் அப்படின்னா
நாளைக்கு வந்து நம்ம அதை பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டாம், நம்ம அப்படியே ஜாலியாக இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் கிடையாது. வெரி ஆம்பிஷியஸ் பர்சன். அந்த ஆம்பிஷன்கிறது வந்து உங்களுடைய இயற்கையாகவே உங்களுக்குள்ளார அந்த ஊற்றுக்கண் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் மற்றவங்களையும் வழி நடத்தும். இப்போ நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறீங்கன்னா அவங்க அதை கேட்டு ஃபாலோ பண்ணணும், உங்களை பார்த்தவங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு தகுதியுடைய நபர்களாக உங்களை வந்து மெருகேற்றி கொள்வீர்கள். அதுக்கான நேச்சர் வந்து உங்கள்கிட்ட இருக்கும், இயற்கையாகவே இருக்கும். இதில் எத்தனை பேர் வந்து அந்த மாதிரி தங்களை தகவமைச்சுக்குவாங்கன்னு தெரியாது, ஆனால் உங்களுடைய அல்ஃபபெட் அந்த மாதிரி அமையும் பொழுது அந்த நேச்சரை வந்து இன்டியூஸ் பண்ணி விட்ரும், கேட்டலிஸ்ட்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஒரு விஷயத்தை தூண்டிவிடக்கூடிய தன்மையை வந்து இந்த எஸ் அப்படிங்கிற அல்ஃபபெட் வந்து செய்யும். இதில் வந்து நிறைய சாதனை மனிதர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த பெயர் ஆரம்பிக்கக்கூடிய எழுத்தில் அமைஞ்சிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு அகில இந்திய அளவுக்கு புகழ் பெறக்கூடிய ஒரு தன்மையும் கொடுக்கும். இந்திய தேசத்தின் ஒரு மிகப்பெரிய ஒப்பற்ற ஒரு பெண் சாதனையாளர்களாக அறியப்பட்ட சுப்புலட்சுமி அவர்கள், சரோஜினி நாயுடு அவர்கள், இவங்களுடைய அந்த ஒரு முதல் எழுத்துக்கள் எல்லாம் பாருங்க. அதே போல அகில உலக அளவுல ஒரு நிறுவனம் ஒரு சேட்டலைட்டையே தயாரிச்சு கொடுக்குது இன்னைக்கு, ஒரு தனியார் நிறுவனம். ஒரு நாடு, அதுவும் ஒரு வல்லரசு நாடு, இந்தியா இது அமெரிக்கா போன்ற ஒரு வல்லரசு நாடு, ஒரு அவுட்சோர்ஸ் பண்ணி ஒரு சேட்டலைட் தயாரிச்சு வாங்கிறாங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அது. இன்னொரு ஒரு பிரைவேட் கம்பெனிகிட்டேருந்து அது போன்ற ஒரு சேட்டலைட்டை வந்து தயாரித்து தரக்கூடிய நிறுவனத்தின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம், எலான் மஸ்க் அவர்களுடைய நிறுவனம் அது. அது அதனுடைய அந்த பெயரே பார்த்தீங்கன்னா எஸ்ல அமைஞ்சிருக்கும். ஸோ இது இது வந்து அடுத்தவர்கள் இதே துறையில் வந்து சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம். ஸ்டீவ் ஜாப்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஒரு விஷயத்தை வந்து தனித்துவத்தோடு செய்யணும்னு நினச்சார். எல்லாரும் தான் அவங்க கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிறாங்க, எல்லாரும் தான் கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. நம்ம பண்ணுறது அடுத்தவங்களை திரும்பி பார்க்க வைக்கணும். அது கம்ப்யூட்டர் ஃபீல்டாக இருக்கட்டும், அது வந்து மொபைலாக இருக்கட்டும், அடுத்தடுத்த நிலைக்கு தன்னை உயர்த்திக்கிட்டே போனார். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து ஒரு விஷயத்தோடு வந்து செட்டில் ஆக மாட்டாங்க, அடுத்த நிலைக்கு தங்களை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. அதுதான் வந்து அடுத்தவங்களுக்கும் அவங்க காமிக்கக்கூடிய வழியாகவும் இருக்கும். ஸோ இது இது வரைக்கும் நம்ம வந்து இந்த அல்ஃபாபெட் எஸ் பற்றி பார்த்தோம். இனிமேல் வரக்கூடிய பதிவுகளில் வந்து அடுத்தடுத்த இதே போன்ற எழுத்துக்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தீங்க, ரொம்ப நன்றி. உங்களுடைய விருப்பத்தின் பேரில் அடுத்த எழுத்து என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரியப்படுத்துங்க. அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து அதை நான் வந்து அடுத்த பதிவில் நான் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். மற்றபடி வந்து இந்த ஆங்கில எழுத்துக்கள் அத்தனையை பற்றியுமே நம்ம சொல்ல போகிறோம். இந்த ஒரு எழுத்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டாம், எல்லா எழுத்துக்களை பற்றியும் தான் நான் சொல்ல போகிறேன். இங்கே ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அந்த பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னுடைய மற்ற பதிவுகள் வரும்போது இம்மிடியேட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அதை பார்த்து பயன்பெறலாம். கீழே இங்கே கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுடைய சாய்ஸ், உங்களுக்கு எந்த எழுத்து பற்றி அடுத்து சொல்லணும் அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிடுங்க. அதில் எது மெஜாரிட்டியாக வருதோ அவங்களுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து, அந்த எழுத்திற்கு மனிதர்களுக்கெல்லாம் அந்த எழுத்திற்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நான் வந்து அதுக்கான தகவலை நான் வந்து அடுத்த பதிவில் நான் கொடுக்குறேன். ஆனால் இது எல்லா எழுத்துக்களுக்குமே நான் வரிசையாக கவர் பண்ணிவிடுவேன். இருந்தாலும் முதல்ல எந்த எழுத்து சொல்லலாம் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட் மூலமாக நான் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறேன்.